நம்ம என்ன பைக் கொண்டாந்துருக்குங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோ லைனாகவே தெரியும். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருந்தேன், மிட் நைட் பிளாக்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஹெச்அப் டீலக்ஸ் தான் கொண்டாந்துருக்கோம். நார்மலாக சிம்பிளாக உங்களுக்கு பழைய ஹெச்அப் டீலக்ஸ்க்கும் இதுக்கு என்னென்ன வேறுபாடுகள் இருக்குதுன்னு மட்டும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காமல் இந்த ரெட் கலர் பாக்ஸ் இருக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பழைய ஹெச்அப் டீலக்ஸ்க்கு இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஃபுல் பிளாக் போட்டிருப்போம், அதோட ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. வீல் இன்ஜின் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த கூட வந்து ஹெச்அப் டீலக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்பளம் மட்டும் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன் இந்த எம்பளம். மற்றபடிக்கு உங்களுக்கு எல்லாமே பார்க்கணுன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அந்த ஹாலஜன் பல்பில் சேம் அதே லுக்கில் கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் உங்களுக்கு வந்து ரெண்டு வீல்ஸும் வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் வந்துடும். சேம் இந்த இன்ஜினும் வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் அப்படியே செம்மையான ஒரு டிசைனில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீட் கீர் பாக்ஸு கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு உங்களுக்கு யூட்டிலிட்டி பாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நல்ல ஸ்டைலில் இருக்குது. மற்றபடிக்கு ஹீரோ ஹெச்அப் டீலக்ஸுக்குன்னா மைலேஜ் ப்ளஸ் நல்ல ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சீட்டு வந்து நல்ல ஒரு அகலமான ஒரு சீட்டு அப்படியே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிராப் ரயில்லேருந்து எல்லாமே ஃபுல் பிளாக்ல வந்துடும். உங்களுக்கு வண்டியே நான் அப்படியே உங்களுக்கு ஒரு சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன், ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளாக் கலரில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடிக்கு உங்களுக்கு இதோட மற்ற டீல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஹீரோ ஹெச்அப் டீலக்ஸ் அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச வண்டி. இதுக்கு முன்னாடி சிடி டான் இந்த மாதிரி நிறையா நேமில் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஹெச்அப் டீலக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மைலேஜின் ஒரு அடையாளம் அப்படின்னா வந்து ஸ்ப்ளெண்டருக்கு அடுத்தது நம்ம ஹெச்அப் டீலக்ஸ் தான் சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மைலேஜும் தருது, ஒரு ஃபேமிலிக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்து இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸில் நல்ல ஒரு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஆரம்ப விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 75,000 கொடுத்துருக்காங்க. கிக் வேரியண்ட் ஆன் ரோட், நீங்கள் ஆரம்ப விலைன்னா எக்ஷோரும் நிறைய பேர் சொல்கிறாங்கன்றதுங்க. ஆரம்ப விலைங்கிறது வந்து உங்களுக்கு ஆன் ரோடே நான் சொல்கிறேன், 75,000 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா கேஷ்பேக் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ஸ்டார்ட் வேரியண்ட் போகும்போது ஒரு அதுலேருந்து ஒரு 7,000 பக்கம் மாறும். அந்த ரேஞ்சில் எடுத்துக்கலாம். சேம் இந்த கலரு பழைய கலரு எல்லாமே ஒரே ரேட்டில் தான் வருது. ப்ரைஸ்லேயும் நல்ல ஒரு இது வச்சுருக்காங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமிலிக்கான வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஹெச்அப் டீலக்ஸுங்கிறது நல்ல ஒரு பிளைனான சீட் கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து சர்வீஸ் பொறுத்தளவு வந்து லோவஸ்ட் காஸ்ட்டில் சர்வீஸ் பண்ணிக்கலாம், அதிகமாக உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் வரும் அப்படிங்கிறதுல. நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோ மெயின்டெனன்ஸ், நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணணுன்னே அவசியம் இல்லை. அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு பில் குவாலிட்டியில் ஹீரோ அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசைனிங் பொறுத்தளவு வந்து நல்ல ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைனிங் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு உங்களுக்கு வந்து ஹெச்அப் டீலக்ஸில் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுதான். இதுக்கு முன்னாடி ஹெச்அப் டீலக்ஸ் வச்சுட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் ஹீரோவோட ஃபேமிலியில் இருக்கீங்கன்ட்டு. இதோட வெயிட் அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 130 to 135 kg வரைக்கும் வெயிட் வருது. எல்லாமே பார்த்தாச்சுங்க. வேறு ஏதாச்சும் இதில் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கூட சொல்லுங்கள். அடுத்தடுத்து சின்ன சின்ன அப்டேட் நான் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்கேன் என்னங்கிற சொல்கிறேன் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரண்ட் வியூ என்ன பார்த்துடலாம். ஃப்ரண்ட் வியூ பொறுத்தவரை சேம் அந்த பழைய ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஏரோடைனமிக் வைசர் வந்துடும். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த எம்பளம் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் உங்களுக்கு 4 விங்கர்ஸும் ஹாலஜன் பல்ப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன், டியூப்லெஸ் டயர், காம்போ பிரேக்கிங்கோட அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃப்ரண்ட் வியூ பொறுத்தளவு தான். ரைட் வியூ என்ன பார்த்துடலாம். ரைட் வியூ என்ன பார்த்துடலாம். ரைட் வியூ பொறுத்தளவு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு டேங்க்ல அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கூடவே இந்த யூட்டிலிட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் நம்மளோட டூல்ஸு இந்த மாதிரி நிறைய வச்சுக்கலாம், அதுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஹெச்அப் டீலக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கணும் நல்ல ஒரு ப்ரீமியம் உங்களுக்கு. 100cc இன்ஜின் நல்ல ஒரு பில் குவாலிட்டியில் மேட் ஃபினிஷிங்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க. கூடவே கிக்கரிங் வந்துடும். ஒரு ஃபேமிலி பைக் அப்படின்னா கண்டிப்பாக கிக்கர் அவசியம், கிக்கர் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு உங்களுக்கு அந்த சைலன்ஸ் கார்டுலேருந்து எல்லாமே உங்களுக்கு மஃப்ளர் கார்டுலேருந்து எல்லாமே நல்ல ஒரு பில் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு ரைட் வியூ பொறுத்தவரை தான் ரியர் வீல் என்ன பார்த்துடலாம். ரியர் வீல் என்ன பார்த்துடலாம். ரியர் வியூ பொறுத்தவரை டெயில் லேம்ப் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கூடவே நம்பர் பிளேட் மாட்டருக்கு சின்னதாக ஒரு கிளாம்ப் இருக்குது. கிராப் ரயில் பொறுத்தளவு உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு மேட் ஃபின்ஷிங் கிராப் ரயில் அந்த ஹெச்அப் டீலக்ஸ் கொடுத்தது அப்படி அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது லக்கேஜ் கீது வெஸ்ட்டு கூட கட்டி போய்க்கலாம். மற்றபடிக்கு ரியர் வியூ பொறுத்தளவு தான் லெஃப்ட் அண்ட் டாப் வீல் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தது வந்து உங்களுக்கு நம்ம லெஃப்ட் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். லெஃப்ட் வியூ பொறுத்தளவு ரைட் வீல் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு அந்த டேங்க் அப்படியே உங்களுக்கு அந்த சைடு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெச்அப் டீலக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த எம்பலத்தில் வந்துடும். கூட உங்களுக்கு அந்த லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வண்டியோடு வந்துடும். சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் சைடு ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் கீர் போட்டால் இன்ஜின் கட் ஆஃப் ஆயிடும். மறுபடியும் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் ஆகும். அந்த ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் வியூ பொறுத்தவரை தான் டாப் வீல் என்னன்னு பார்த்துக்கலாம்.
ஸோ கைஸ் அடுத்து வந்து உங்களுக்கு டாப் இல்லைன்னு பார்த்துடலாம். டாப்பி பொறுத்தளவு அனலாக்லேயே ரெண்டு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபியூல் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த நேரம் உங்களுக்கு வந்து ஹீரோவோட பிராண்ட் அந்த லோகோ கொடுத்துருக்காங்க. எம்ஐ இண்டிகேட்டர் இருக்குது, ஹை பீம் லோ பீம் ஆப்ஷன் இருக்குது, நியூட்ரல் ஆப்ஷன் இருக்குது. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடு போகிறங்கிறது ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓடோ மீட்டர் உள்ளே சின்னதாக இருக்குது. சைடு ஸ்டாண்ட் இண்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டருக்கு லெஃப்ட் ரைட் தனியாக வந்துடும். ரைட் சைடில் வந்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்திங்கன்னா உங்களுக்கு பாசிங் இண்டிகேட்டர், ஹை பீம் லோ பீம் கொடுத்துருக்கு. இண்டிகேட்டர் சுவிட்ச் இருக்குது, ஹார்ன் சுவிட்ச் இருக்குது. கூடவே அந்த ஹேண்டில் பார்லேயே அந்த ஹீரோவோட லோகோ பஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்க ஒரு ப்ரீமியம் லுக்குக்கு. அப்படியே சீட்டுக்கு வந்திங்கன்னா டேங்க்லேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலு பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக கொண்டு போகலான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் கொடுத்துருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தாச்சு. மற்றபடி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ரைஸை பார்த்துடலாம். ப்ரைஸை பொறுத்தளவு ஆன் ரோட் இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 83,000 ரூபாய் வருது. அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் ஹீரோலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. கலர்ஸை பொறுத்தளவு இந்த மிட் நைட் பிளாக்கில் இந்த ஒரே வேரியண்ட் தான் வருது. மற்றபடிக்கு உங்களுக்கு ப்ளூ, க்ரே, ரெட்டு இந்த மாதிரி நிறைய கலரில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மைலேஜை பொறுத்தளவு சொல்லவே தேவையில்லை. 100+ மைலேஜ் கொடுக்குதுன்னு கஸ்டமர் நிறைய பேர் சொல்கிறாங்க. எக்கனாமிக் ஸ்பீடில், அதாவது கீர் போட்டுட்டு உங்களுக்கு அந்த டவுன் பண்ணாமல் ஹைவேயில் மட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஒன் ஹவர் பக்கம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அந்த மைலேஜ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடிக்கு சிட்டி யூஸுக்கு லோக்கலில் ஓட்டுறக்கு வந்து உங்களுக்கு 80 பக்கமே மைலேஜ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் மைலேஜ் குடி சிக்ஸில் நம்மளோட சேனலில் கஸ்டமர் ரிவ்யூ வரும். அதில் ஏன்னா நான் சொன்னால் கூட டவுட்டாக இருக்கும், அதனால தான் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் கஸ்டமர்கிட்ட கேட்ட. அதுக்காக தான் டாப் ஸ்பீடு பொறுத்தளவு ஒரு ஃபேமிலி பைக்கில் வரும் ஒரு 90 வரைக்கும் நார்மலாக போகுது. நிறையா பிராண்டில் நான் செக் பண்ணி பார்த்ததெல்லாம் வைப்ரேஷன் வந்துச்சு, ஆனால் ஹீரோ ஹெச்எஃப் டீலக்ஸில் வைப்ரேஷன் எதுவும் வரல. நல்ல ஒரு இன்ஜினில் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, வீடியோ பார்த்துட்டு இருந்த பிரதர்ஸ் அளவுக்கு தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல். கூடிய சீக்கிரத்தில் வந்து நிறைய வீடியோ உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஈவி நிறைய எடுக்க போகிறோம், அதுக்கான பிளானிங்கெல்லாம் போயிட்டே தான் இருக்குது. என்னோடய வீடியோ நான் பேசுகிறதுல ஏதாச்சும் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல்.